கோவில்பட்டி அருகே பட்டியல் இனத்தைச் சேர்ந்த தனது இருக்கையை சேதப்படுத்தி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தரக்குறைவாக பேசுவதாக கூறி பெண் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் காலங்கரைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக கனகலட்சுமி என்பவரும் துணைத் தலைவராக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சுந்தரலட்சுமி என்பவரும் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் தனக்கென ஒதுக்கப்பட்ட நாற்காலியை சேதப்படுத்தி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் லட்சுமண பெருமாள் தன்னை தரக்குறைவாக பேசுவதாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுந்தரலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுத்தாறு மேம்பாலத்தில் எந்த மின் விளக்குகளும் எரியாததால் போதிய வெளிச்சம் இல்லாமல் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மணிமுத்தாறு மேம்பாலம் வெளி மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் மேம்பாலத்தில் மின் விளக்குகள் ஒன்று கூட எரியாமல் பாலம் முழுவதும் இருளில் மூழ்கியது. இதனால் போதிய வெளிச்சம் இல்லாமல் அச்சத்துடன் வாகனங்களை வாகன ஓட்டிகள் இயக்கி வருகின்றனர். பழுதாகி போன மின் விளக்குகளை மாற்றாமல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் அருகே சீரற்ற முறையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி அருகே வட கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சாலை பணியானது ஒரே அளவாக இல்லாமல் மேடும் பள்ளமாகவும் சாலையின் உயரம் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு அளவிலும் வடிகால் வசதியும் ஓரிரு இடங்களில் மட்டுமே செய்யப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் பணிகள் நடைபெறாமல் இரவில் பணி நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, இங்கே சிமெண்ட் சாலை ஒரு லெவலாகவே இல்லை. ஒரு பக்கம் பள்ளமாகவும் வடிகால் வசதி இல்லாமல் ஒரு இன்ச்சு கணத்தில் போட்டிருக்காங்க. அப்படியே போனால் போய் உடையுது ரோடு போட்டாலே, அதுமாரி இருக்கும், மோசமாக இருக்குது. இது வந்து அதிகாரி பார்த்து ஆய்வு பண்ணணும். அதிகாரி இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து அவங்களே போட்டு போயிட்டாங்க. யாருமே கிடையாது, பிடபிள்யூலேருந்து யாரும் எதுவும் யாருமே வரல. இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. சென்னை பூந்தமல்லி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர்மன்ற தலைவரிடம் உறுப்பினர் ஒருவர் கேள்விகள் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நகராட்சி ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர், துணைத் தலைவர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நகராட்சியில் பணிகள் ஏதும் நடைபெறாமல் இருந்து வரும் நிலையில் பணிகள் தொடங்கப்பட்டதாக கூறி போட்டோக்கள் மட்டும் எடுத்து ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவது குறித்து நகர்மன்ற உறுப்பினர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். சென்னை குளத்தூரில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் வகையில் சாலையின் நடுவே ஆர்டிஓ சோதனையில் ஈடுபட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குளத்தூரில் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு பல்வேறு அனுமதிகளை பெறுவதற்காக வாகனங்கள் எடுத்து வரப்படுகின்றன. இந்த நிலையில் அவ்வாறு கொண்டு வரப்படும் வாகனங்களை மாதவரத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி செல்கின்ற 100 அடி சாலையில் நிறுத்தி ஆர்டிஓ வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் அவதிக்குள்ளாகி வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பணியாளர்களை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சத்திரம் ஊராட்சி கலைஞர் காலனியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பொள்ளாச்சி கமலாபுரம் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் காலனி குடியிருப்பு பகுதிக்கு செல்லக்கூடிய பாதையை பணியாளர்கள் கான்கிரீட் வேலி அமைத்து மறைத்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் பாதையின்றி அவதியடைந்து வந்த நிலையில் திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் விடியா அரசின் மெத்தனப்போக்கால் நகராட்சிக்கென வழங்கப்பட்ட வாகனங்கள் பராமரிப்பின்றி பாலடைந்து கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் நகராட்சிக்கென புதிய கிருமி நாசினி தெளிப்பான் வாகனம், குடிநீர் வாகனம், திடக்கழிவு எடுத்து செல்லக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. தற்போது விடியா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக வாகனங்கள் உபயோகிக்கப்படாமல் துருப்பிடித்து பாலடைந்தும் கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுக்கும் பிரதான மலைச்சாலையில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் இருந்து பெரிய குளத்திற்கு செல்லக்கூடிய அடுக்கும் பிரதான மலைச்சாலை கடந்த வருடத்தில் பெய்த மழையால் முற்றிலும் சேதமானது. சாலையை புதுப்பிக்க சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணியினை விரைந்து முடிக்குமாறு அடுக்கம் மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் விளைபொருட்களை கொண்டு செல்வதற்கு வத்தலகுண்டு மலைச்சாலை வழியாக அதிக நேரம் செலவழிப்பதாக கிராம விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் தரமற்ற சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோளிங்கர் பேரூராட்சி கடந்த வருடம் நகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளிலும் 31.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. பெயரளவிற்கு தரமற்ற கேமரா பொருத்தப்பட்டதன் விளைவாக பொருத்தப்பட்ட அனைத்து கேமராக்களும் தலைகீழாக தொங்கி கீழே விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் மின்வாரிய அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலை நிறுவனத்தினர் முற்றுகையிட்டனர். காக்கலூரில் 350க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றிற்கு காக்கலூர் துணை மின் நிலையம் மூலம் மின்சாரம் அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையில் மின்மாற்றி பழுதடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இபி சார்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட 100% ஏத்தாச்சு, 75-100% ஏற்றாச்சு. கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, எந்த விதமான தடை கிடையாது, எந்த எல்லா அசரிசும் இருக்குது, எல்லா பொருளும் எங்ககிட்ட இருக்குது, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. பட் வந்து இவங்கள கேட்டால் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, அதுக்கு உண்டான மெட்டீரியல் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் இல்லைன்ற பாட்டு தான் இவங்க பாட்டு, பெரிய பாட்டாக இருக்குது. திருப்பூரில் காலிஃப்ளவர் விளைச்சல் அதிகரித்திருந்தாலும் குறைவான விலைக்கே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை, மடத்துக்குளம், குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் காலிஃப்ளவர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த முறை காலிஃப்ளவர் விளைச்சல் நன்றாக இருப்பதால் அறுவடை தீவிரமடைந்துள்ளதாகவும், இருப்பினும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது 7 ரூபாய் குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தேனியிலுள்ள சுருளி அருவிக்கு 10 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி பகுதியில் அரிக்கொம்பன் காட்டு யானையின் நடமாட்டத்தின் காரணமாக 10 நாட்களுக்கு முன்பு சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்நிலையில் அரிக்கொம்பன் காட்டு யானை வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதால் சுருளி அருவிக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே நெடுஞ்சாலைத்துறையினர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை அகற்றியதால் முதியவர் கண்ணீர் விட்டு அழும் காட்சி காண்போரை கலங்க வைத்துள்ளது. கடலூர் மடப்பட்டு இடையே மாநில நெடுஞ்சாலை பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதில் பாதிக்கப்பட்ட விவசாயி கண்ணீர் மல்க கீழே விழுந்து புரண்டு அழும் காட்சி காண்போரை கலங்க வைத்தது. கோவை மாவட்டம் உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே 2 கிலோமீட்டர் தூரம் மேம்பாலம் கட்டும் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விடியா திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் கோவையின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து தர வேண்டும் என்றும் விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நியூஸ்ஜே செய்தி எதிரொலியாக வடிகால்வாயில் உள்ள கழிவுநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றது. காமராஜ் நகரில் சில வாரங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட வடிகால்வாய் முழுமையாக அமைக்கப்படாத காரணத்தினால் அதில் கழிவுநீர் தேங்கியதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். இது தொடர்பான செய்தி நியூஸ்ஜே தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் வடிகால்வாய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து கழிவுநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதேபோல் அப்பகுதியில் போடப்பட்ட சிமெண்ட் சாலையை சரியாக அளவீடு செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.